தற்பொழுது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மாலை 4:30 மணிக்கு கூடுகிறது. இது குறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த முழுமையான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் செல்லா. தமிழக அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் நாளை மாலை 4:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. அனைத்து அமைச்சர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையை பொறுத்தவரையில் பிப்ரவரி 2 சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. எனவே சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுவது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்க இருக்கிறது. அதாவது பிப்ரவரி 2 ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யப்படும். அதற்கு முன்னதாக அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் நாளை மாலை 4:30 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் எந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கலாம், அதே போன்று ஒவ்வொரு துறை வாரியான திட்டங்கள் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களின் நிலை என்ன, அதே போன்று வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கான என்ன மாதிரியான திட்டங்களை அறிவிக்கலாம் என்பது தொடர்பாகவும், குறிப்பாக மக்களை கவரக்கூடிய வகையில் அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் என்பதால் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. சட்டசபை கூட இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் அறிவிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு துறையிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் நிலை தொடர்பாகவும் தான் ஆலோசனை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சரவை கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2 சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த அமைச்சரவை கூட்டமானது நாளை மாலை 4:30 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.